மோடி வந்து அறம் அறம் இல்லாதவர், அவர் வந்து அறம் சார்ந்த செங்கோலை எப்படி நிறுவுவார், இப்போ நிறுவிட்டார்ல. எங்கள் ராகுல் காந்தி ரொம்பவும் அறசார்ந்தவர், அறம் சார்ந்தவர், எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது என்று நினைப்பவர். அதனால் தான் ஈழத்தமிழர்களை வந்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் வாழ வைத்தார்கள். அத்தகைய கருணை உள்ளம் கொண்ட நான் ராகுல் காந்தி நாளைக்கு வந்து இன்றைக்கு மோடியால் அந்த செங்கோல் வளைந்திருக்கிறது, அந்த செங்கோலை தூக்கி நிறுத்துவார் ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு போடா. பாராளுமன்ற புதிய கட்டிடம் திறப்பு விழாவிற்கு திமுகவை சார்ந்தவர்களோ இல்லை கூட்டணி கட்சியில் இருப்பவர்களோ யாருமே போகலையே. சரி, போகலன்னா போகலன்னா என்ன ஆயிடுப்போகுது? கரெக்டாக முக்கால்வாசி திறந்து கால்வாசி திறக்காம இருக்காங்களா? இல்லை அங்கே இருக்கிற ரூம்லாம் திறந்துட்டு எப்போ கக்கூச மட்டும் இவங்க வந்து திறப்பானுங்க, இவங்க வந்தப்போ திறந்துக்கலாம், கக்கூசில் மூடி வைங்க அப்படின்ட்டாங்களா? யார் என்ன கதை விடுறானோ. ஏன்னா புதிய பாராளுமன்ற கட்டிடத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்களா? ஆனால் நீங்கள் கட்சி ஆஃபீஸ் இருந்தீங்கன்னா மோடியை கூப்பிடுவீங்களா, அமித்ஷாவை கூப்பிடுவீங்களா, நட்டாவை கூப்பிடுவீங்களா? நீங்கள் வைத்த செங்கோலை நாங்கள் வந்து நிமிர்த்தி காட்டுவோம்னு சொல்லிட்டு போங்க. அது சொல்கிறதுக்கு எவனுக்காவது வக்கு இருக்கா? அதுதானே சொல்லணும். அதை விட்டு செங்கோல்லாம் தப்பு, அது சரியில்லை. சொந்த நாட்டு மக்களை அசிங்கப்படுத்துகிற கும்பல் இது. திமுக ஒரு எல்லா பொறுப்புகளையும் கலந்து போட்டால் அதில் ஒத்துக்கலாம். எஸ்சிக்குன்னு ஒரு தனியாக போடுறீங்க, ஒரு மாவட்ட செயலாளர் போட்டீங்க, எத்தனை பேர் இல்லை எஸ்சிக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்தீங்க? அப்போ நீங்கள் எஸ்சிக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்தா உங்கள் உங்கள் சாதி ஒழிப்பு கட்சியிலேருந்து எவனும் கேட்க மாட்டான். ஏய், எப்படியா நீங்கள் ஒரு எஸ்சியை வந்து ஒரு பறையறியோ ஒரு தேவேந்திர குல வேளாளர்லையோ ஒரு செக்கலேரியோ எப்படியா நீங்கள் மாவட்ட செயலாளராக போடலாம், இது என்ன கட்சி அப்படின்னு கேட்டுருவான்றதுக்காக நீங்கள் போடலை, அப்படிதானே? வேறு எதுக்காக போடல? இல்லை உங்களுக்கு வந்து பறையறே எவனும் திறமையானவனா, கட்சி வளர்க்குறவனா, உங்கள் திமுகவாக உழைத்தவனா உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? பருதி குடும்பம் இல்லை என்றால் திமுக இருந்திருக்குமா? டிஎன் மீடியா 24 நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் திரு ஏற்பட் மூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதல்ல நிகழ்ச்சிக்குள்ளே அவர் இருக்கும். வணக்கம். வணக்கம். நல்ல மாதிரிங்களா? நல்லா இருக்குங்க. சமீபத்தில் புதிய பாராளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு சிக்கல்களும் பல்வேறு விஷயங்கள் பேச்சு பொருளாக மாறியிருக்கு. குறிப்பாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோல். இந்த செங்கோல் என்பது சோழ தேசம் தஞ்சை மண்டலத்திலிருந்து டெல்லி சென்று இருக்கிறது. இதை வந்து பிரதமர் அவர்கள் விழுந்து வணங்கியிருக்கார் அப்படிங்கிற ஒரு புறம் சர்ச்சை போயிருந்தாலும், இன்னொரு புறம் முன்னாள் எம்பி ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மன்னர்களுடைய ஆட்சியில் தான் செங்கோல் வைத்து வழிபடுவாங்க, அதே போல் மன்னராட்சி அமைக்கிறாரா மோடி அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? மன்னராட்சி அமைக்கிறார் என்றால் மோடியின் மகன் நாளை இந்திய பிரதமராக வந்து விடுவான்னு சொல்கிறாரா? நான் என்ன, இப்போ இவங்களுக்கு பிரச்சனையே இந்திய பிரதமர் மோடியா இல்லை செங்கோலா? இல்லை, அவர்களுக்கு பிரச்சனை வந்து மோடியாகவும் இருக்கலாம் செங்கோலாகவும் இருக்கலாம். மோடியா செங்கோலா? மோடி அவர்கள் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. மோடி தான் பிரச்சனை, செங்கோல் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ இதே மோடி இடத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தால், அது எந்த நேரத்துலையும் எந்த காலத்துலையும் வாய்ப்பு இல்லை திமுகவுக்கு ஒரு பேச்சுக்கு. கருணாநிதி போன்ற ஒரு நபர் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? கருணாநிதி ஒரு செங்கோலை தமிழகத்திலேருந்து கொண்டாந்து வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காருன்னு வச்சிங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சிங்க, அதாவது மோடிக்கு மேலே கருணாநிதி இருந்தார், கருணாநிதி என்ன தெரியுமா பண்ணியிருப்பார்? வட இந்தியாவிலேருந்து ஒரு நாலு பேரை கூப்பிட்டு, எப்படி தமிழ்நாட்டிலேருந்து தமிழின் பெருமையான அடையாளமான செங்கோலை நீங்கள் எப்படி வைக்கலாம், அதுவும் சோழ மன்னர்களின் காலத்தில் கையாளப்பட்ட அந்த செங்கோலை எப்படி வைக்கலாம் இந்தியாவில், அப்போ தமிழ்நாடு தான் ஒரு மாநிலமா, தமிழர்கள் தான் மேன்மையானவர்களா முதன்மையானவர்களா, ஏன் எங்கள் ஊர்லேருந்து ஒன்று வைக்கக்கூடாதா அப்படின்னு நாலு பக்கம் நாலு பிரச்சனை கலைப்பு விட்டுருப்பார். இல்லை இல்லை சார், இதுக்கு ஒரு பிரச்சனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அந்த அரசியல் மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற மோடிக்கு தெரியல, அதால் இவங்க என்ன ஒன்றாலும் பேசின்னு இருக்கிறாங்க. இல்லை அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செங்கோல் என்பது ஒரு மதத்தினுடைய அடையாளமாக இருக்குது, அதை வந்து ஒரு மதச்சார்பற்ற நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் அவர்கள் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. செங்கோல் எந்த மதத்தின் அடையாளம்? இந்து மதத்தை, இந்து மதத்தில் வழிபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செங்கோலை பயன்படுத்திய இல்லை செங்கோலை இன்றைக்கு கொடுத்துருக்கிற அந்த மடாதிபதிகள் எல்லாமே சைவ மடாதிபதிகள். சைவம் வைணவம் அப்படி பல வகையான பிரிவுகள் இருந்தபோது எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி இந்துன்றான். நேரடியாக இந்துக்கள் சைவத்தையோ வைணவத்தையோ அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சைவம்ன்றது நேரடியான இந்துக்கு எதிரானது. உங்களுக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால்,
அம்பேத்கர் மதம் மாறுறார். அம்பேத்கர் மதம் மாறும்போது புத்த மத அது எல்லா மதங்களையும் ஆய்வு பண்ணி கடைசியில் நான் புத்த மதத்துக்கு மாறுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்கிற போது ரெட்டமலை சீனிவாசனுக்கு அம்பேத்கர் கடிதம் எழுதினார், இந்த மாதிரி நான் வந்து மதம் மாறுறேன் நீயும் மாறு அப்படின்றதுக்கு ரெட்டமலை சீனிவாசன் சொன்னார், நான் எதுக்கு மாறணும், நான் இந்து இல்லை நான் சைவர்கள் அப்படின்னு சொன்னாராம். உலகம் முழுக்க இந்து மதத்தை பரப்பிய விவேகானந்தர் இங்கே இருக்கிற திருவேண்டத்தில் வந்து இந்து மதத்தின் பெருமைகளை பேசி கொண்டு இருந்தாராம். அப்போ ஒரு குரல், விவேகானந்தர் ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்னு ஒரு குரல் எழும்பிச்சா கையை தூக்கி கொண்டு, ஏன் நிறுத்தணும் அப்படின்னு விவேகானந்தர் கேட்டாராம். நாங்கள் இந்துக்கள் இல்லை, வி ஆர் நாட் இந்துஸ் அப்படின்னு மனோன்மணியம் சுந்தரனார் பேசினாராம். அப்போ நீ இந்து இல்லைனா யாருன்னு விவேகானந்தர் கேட்டாராம். வி ஆர் சைவ், நாங்கள் சைவர்கள் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த கூட்டம் பாதியில் தடைப்பட்டதாக ஒரு வரலாறும் சொல்லுவாங்க, ஒரு வரலாறு நிகழ்வு அதில் இருக்குது. ஆமாம். அப்போது இந்து சைவம் இரண்டும் நேரெதிராக இருக்கிற கோட்பாடுகள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கார்ல, அவர் வந்து தன்னுடைய அலுவலகத்தில் கருப்பு கொடி ஏந்தி தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார். என்ன காரணம் அப்படின்னா, சாவர்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் புதிய பாராளுமன்றம் திறக்கப்படுது அப்படின்னு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் செய்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து அர்த்தத்தை எடுத்தோம்னா ஒன்று அபத்தமாக இருக்கும் இல்லை அசிங்கமாக இருக்கும், நம்ம ஏன் அதுக்குள்ளே போகல? என்ன அசிங்கம் என்ன அபத்தம் சார் இருக்குது? இல்லை இல்லை, நீங்கள் இப்போ மோடி யாருங்க? இந்தியாவினுடைய பிரதமர். பிரதமர் அவர் வந்து அரசியல் ரீதியாக தான் ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் இருக்கிற இவர் மோடி. இப்போ இன்றைக்கு வீரமணின்னு ஒரு பேர் எடுத்துப்போம். வீரமணி யார்? அவர் ஒரு பெரிய அரிஸ்ட், பெரிய அரிஸ்ட், திராவிட கொள்கை, பெரியாரிய கொள்கைகளில் வந்தவர். எதையாவது ஒன்று ஆரம்பிக்கிறேன்னா பெரியாரின் அதை பிடிச்சி இதை பிடிச்சி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இயல்பு தானே. அதே மாதிரி மோடி ஆர்எஸ்எஸ்காரர்னால் நான் சாவர்க்கிறது அதை பிடிச்சி இதை பிடிச்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறது இயல்பு தானே. ஏன்னா பைத்தியக்காரன் இதை வந்து ஏற்பட்டு மூர்த்தி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். இல்லை நான் என்ன சொல்கிறேன், ஏ பைத்தியக்காரனே, உன் கொள்கை வேறு அவன் கொள்கை வேறு, நீ வந்து உன்னுடைய கொள்கைக்கு முன்னோடியாக இருக்கிறவன் நீ ஃபாலோ பண்ணுவேன், என் கொள்கைக்கு முன்னோடியாக இருக்கிறவன் அவனும் ஃபாலோ பண்ணணும்னு கேட்கட்டா, நான் பைத்தியக்காரன் தானே சார். இன்றைக்கி திராவிட இயக்கம்னா அவங்க பெரியார்லேருந்து எடுப்பாங்க, அப்போது அவங்களுக்கு வந்து இதே திராவிட கொள்கையை பேசிய வேறு எவனுமே தமிழ்நாட்டில் தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு தேவை பெரியாருங்கிற ஒரு வந்தேரி, ஏன்னா இவங்களும் தமிழர் அல்லாதவர்கிறதால அவரை தூக்கி பிடிக்கிறாங்க. நீ ஏன் அவரை தூக்கி பிடிக்கிறன்னு இன்னொருத்த போய் கேட்க முடியுமா? எதிர் சிந்தனை உள்ளவன் அவன் வந்து அவர்கள் மோடி வந்து ஆர்எஸ்எஸ் குரூப்பு அவங்க அவருடைய பிறந்தநாள் சாவர்கர் அவர்களே தூக்கி பிடிக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த செங்கோல் விஷயத்தில் சார் இந்த மாதிரி இப்போது தமிழ்நாடு அதுவும் சோழ மண்டலத்திலிருந்து அது பயன்படுத்தப்பட்ட செங்கோல் இப்போது நடைமுறையில் இங்கே இருக்கிற ஒரு ஆதீனம் இதெல்லாம் வர வச்சு அவங்க வந்து மிக சிறப்பாக அதை பண்ணுறாங்க. இவர் ஹிஸ்டாரிக்கலாகவும் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட அது வந்து 1947 August 14 நைட்டில் 11:45 வந்து அதை மவுண்ட் பேட்டன்கிட்ட கொடுத்து திரும்பவும் அதை வாங்கி நேருக்கிட்ட கொடுத்ததாகவும், அப்போ வந்து அந்த ஆதீனத்திலிருந்து குமாரசாமி தம்பிரான், மாணிக்கம் போதுவார், அப்புறம் டிஎன் ராஜாத்திரம் பிள்ளை, அந்த நாதாஸ்வர வித்வான், இவங்கெல்லாம் போய் தேவாரத்தை பாடி கிட்டத்தட்ட ஒரு 11 பதிகங்களை பாடி கொடுத்துருக்காங்க. ஏண்டா இது இருக்கிற சிதம்பரம் கோயிலில் தேவாரத்தை பாடுறதுக்கு எவ்வளவு பிரச்சனை நடக்குது நாட்டில்? ஒருத்தன் கேட்டிருப்பீங்களாடா தீட்சிதர்களை எதிர்த்து? சரி, அந்த ஆறுமுகசாமி வந்து அவர் வந்து தேவாரம் பாடணும் பாடணும்னு சொல்லி சொல்லி இறந்தார்ல, சரி அவர் நினைவா நாங்கள் ஒரு 50 பேர் 100 பேர் வச்சு தேவாரம் பாடி தமிழுக்கு துண்டாட்டுறோம் அப்படின்னு இன்றைக்கு இருக்கிற மாடல் ஆட்சி சொல்லிடுமா? இல்லை அந்த தொகுதி MP திருமாவளவன் சொல்லிடுவாரா? ஒரு மத்திய அரசில் இன்றைக்கும் தேவாரம் பாடி இருக்கிறார், அதுதான் இன்றைக்கு வந்து இஸ்லாமியர் கிறித்தவர் பௌத்தர்கள் அப்படின்னு எல்லாரையும் வைத்து பிரார்த்தனை பண்ணதாக சொல்கிறாங்க சார். எல்லாரையும் வச்சு அவங்க வந்து உண்மையிலேயே பிரார்த்தனை கூட பண்ண வேணாம் சார், ஒரு ஒப்புக்கு பண்ணதாக கூட இருக்கட்டும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு செங்கோலுங்கிறது அது என்ன? இது ஒரு செங்கோலுங்கிறது ஒரு உண்மை நேர்மை ஒரு அறம் சார்ந்த ஆட்சியை தான் செய்கிறதுக்கான ஒரு அடையாளமாக செங்கோலை கொடுத்துருக்காங்க. அறம் சார்ந்த ஆட்சியாக உண்மையும் மோடி வந்து அறம் இல்லாதவர், அவர் வந்து அறம் சார்ந்த செங்கோலை எப்படி நிறுவுவார்? இப்போ நிறுவிட்டார்ல, எங்கள் ராகுல் காந்தி ரொம்பவும் அறம் சார்ந்தவர் எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது என்று நினைப்பவர், அதனால்தான் ஈழத்தமிழர்களை வந்து ராகுல் காந்தியும்
சோனியா காந்தியும் வாழ வைத்தார்கள். அத்தகைய கருணை உள்ளம் கொண்ட நான் ராகுல் காந்தி நாளைக்கு வந்து இன்றைக்கு மோடியால் அந்த செங்கோல் வளைந்திருக்கிறது, அந்த செங்கோலை தூக்கி நிறுத்துவார் ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு போடா. அதை விட்டுட்டு ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொருள், ஒரு பிரதான சின்னம் அங்கே போய் நிற்குது இல்லை, அது ஒரு பெருமையாக கொள்ளும் இல்லை. நீங்கள் மோடி நல்ல சார், நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொருள் போயிருக்கு, அது தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை தானே. உலக அரங்கில் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுடைய ஒரு பொருளை கையால் எடுக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை, தமிழ்நாட்டுடைய பொருளுக்கு ஒரு பெருமைன்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோடி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தையோ இல்லை தமிழ் மொழியையோ தமிழர்களையோ புகழ்ந்து பேசினார்னா அதுக்கு பின்பாக வேறு ஒரு விஷயம் ஏதாவது இருக்கும்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? சரி, நீங்கள் மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அடுத்த நீங்கள் வந்து அதான் இப்போ வந்து திராவிட மாதல் முதல்வர் இன்றைக்கி துபாய் எங்கள் ஜப்பான் போயிருக்கார்ல, அவர் தானே வந்து இந்தியா முழுக்க போய் அவரை தலைவராக்கணும் பிரதமராக்கணும்லாம் சொல்லிங்கிறீங்கள. மோடிக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பண்ணுங்கள் ஸ்டாலின் அவர்களை வைத்து. நாளைக்கு நீங்கள் போங்க, ராகுல் காந்தி கூட வேணா நம்ம தலைவர் முதல்வரை பிரதமராக்குவோம், அந்த செங்கோலை தூக்கி நிறுத்துவோம், எதுக்கு நம்ம காங்கிரஸ்காரங்கிட்ட கொடுப்போன்னு. இப்போ ஸ்டாலின் அவர்களே பிரதமராக ஆகிட்டு அந்த செங்கோலுக்கு ஒரு தூய்மையை கொடுங்க. ஏன்னா கரைபடியாத காரங்களுக்கு சொந்தக்காரர், மனிதநேயம் மிக்கவர், அறம் நிறைந்த ஆட்சி நடத்துகிற நம்முடைய ஸ்டாலினை வச்சு அந்த செங்கோலை தூய்மைப்படுத்துங்க சார். செங்கோலுங்கிறது இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, செங்கோல் இப்போ வந்தது, நேற்று வந்தது, முந்தா நேற்று வந்ததுன்னு. மணிமேகலையில் செங்கோல் காட்டி செய்தவம் புரிந்த செங்குட்டுவன் என்னும் செங்கோல் வேந்தன் அப்படின்னு வருது. சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் வளையாத செங்கோல் வளைந்ததே, அந்த கண்ணகி விவகாரத்தில் வளையாத செங்கோல் வளைந்ததே அப்படின்லாம் நம்ம பாடல் வரிகள் இருக்காக வள்ளுவரும் செங்கோல் பற்றி சொல்லியிருக்கார். செங்கோலுங்கிறது ஒரு நேர்மையான ஆட்சி நடத்துகிறதுன்னு அடையாளமாக கையில் வைக்கிறது. மோடி நேர்மையான ஆட்சி இல்லையா? நீங்கள் மாற்றிட்டு இந்த செங்கோல் தான் நேர்மையான ஆட்சியை இல்லை சார். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஒரு நேர்மையினுடைய அடையாளமாக இருப்பது தான் செங்கோல், நேர்மையாக ஆட்சி புரிபவருக்கு செங்கோல் கொடுப்பாங்க அப்படின்னு. இப்போ மோடி அவர்கள் நேர்மையாக ஆட்சி புரிகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்பாடு மூர்த்தி அவர்கள்ட்ட நானே கேட்குறேன். ஐயா, நான் அதுக்குள்ளேயே போகல. அவர் நேர்மையாக பண்ணுறாரா நேர்மையாக பண்ணலையா? நீங்கள் நேர்மையாக பண்ணலைன்னு சொல்கிறீங்கள, நேர்மையான ஆட்சி நீங்கள் கொண்டாந்து அந்த செங்கோலை தூய்மைப்படுத்துங்க. உங்களை யார் வேணாம்? உங்களுடைய பார்வையில் மோடி அவர்கள் நேர்மையான ஆட்சியை கொடுக்கிறாரா? என்னோடய பார்வையில் பல குறைகள் மத்திய அரசு மீது இருக்கத்தான் செய்கிறது. நாம் வந்து அதை மறுப்பதற்கெலாம் இல்லை. இன்றைக்கி இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், நீட் தேர்வாக இருக்கட்டும், பல இடர்பாடுகளை தமிழகம் பர்சனலாக சந்திக்குது. நான் வந்து அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. அதற்கான எதிர்ப்புகளை தமிழகத்திலிருந்து நம்ம வலுவாக செய்யணும். நான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கல்விக் கொள்கை இருக்கே, மாநில தொகுப்புலேருந்து மத்திய தொகுப்புக்கு போச்சு. இது யார் போக வச்சா? மாநில மத்திய தொகுப்புக்கு போகாமல் இருந்திருந்தால் மாநில அரசு சுயேட்சையாக முடிவுகளை எடுக்கலாம். அப்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கருணாநிதி அவர்கள் ஒப்புதலோடு தானே அது போச்சு. அப்போலாம் நீங்கள் விட்டுட்டீங்கல்ல, அப்போதெல்லாம் விட்டு விட்டு தற்பொழுது வந்து போய்விட்டது என்று பேசுகிறார்களே. எனக்கு சொல்கிறேன், எனக்கு கூடங்க திமுக செய்கிற அந்த மோடி எதிர்ப்புங்கிறதெல்லாம் சும்மாங்க. நான்லாம் இதெல்லாம் உண்மையாக நம்பவே இல்லை. இந்த திமுக வந்து நிறைய இடங்களில் என்ன பதிவு பண்ணுதுன்னா, நாங்கள் திராவிட மாடல், அது பாசிச குஜராத் மாடல், ஒருபோதும் தமிழ்நாட்டில் வந்து பாசிச குஜராத் மாடலே அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. நிறைய இடங்களை எதிர்த்து தான் பேசுகிறாங்களே சார். மேடையில் எதிர்த்து பேசுகிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிறது எல்லாமே பிஜேபி கொள்கை தான். இல்லை, மேடையில் மட்டும் எதிர்த்து பேசல. இப்போ பாராளுமன்ற புதிய கட்டிடம் திறப்பு விழாவிற்கு திமுகவை சார்ந்தவர்களோ இல்லை கூட்டணி கட்சியில் இருப்பவர்களோ யாருமே போலியே. சரி, போகலன்னா போகலன்னா என்ன எடுப்பது? நீங்கள் போக கல்யாணத்தை தெரிவிச்சிருக்காங்களே, வரமாட்டோமா? இருக்கட்டுங்க, நீங்கள் போகலை என்ன ஆகிப்போச்சு? இப்போது கரெக்டாக முக்கால்வாசி திறந்து கால்வாசி திறக்காமல் இருக்காங்களா? இல்லை அங்கே இருக்கிற ரூம்லாம் திறந்துட்டு எப்போ கக்கூசம் மட்டும் இவனுக்கு வந்து திறப்பானு, இவனுக்கு வந்த பேர் திறந்துக்கலாம், கக்கூசெலாம் மூடி வைங்க அப்படின்ட்டாங்களா? யார் என்ன கதை விட்றானோ? ஏடா, புதிய பாராளுமன்ற கட்டடத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்களா? ஆனால் நீங்கள் கட்சி ஆஃபீஸ் திறந்தீங்கன்னா மோடியை கூப்பிடுவீங்களா? அமித்ஷாவை கூப்பிடுவீங்களா? நட்டாவை கூப்பிடுவீங்களா? நீங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தா உங்களை இழிச்சவாயமா? ஒரு கட்சியினுடைய அலுவலகம் என்பதும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற கட்டிடம் திறப்பதும் ஒன்றாயிடுமா? என்ன அம்சத்தை எப்படி பேசுறீங்க? ஒரு கட்சி அலுவலகத்தை திறக்கிறதுக்கு அவன் எதிர்கட்சியால் கூப்பிடுறான், ஒரு பாராளுமன்ற கட்டிடத்தை திறப்பதற்கு நீ போனா. பாராளுமன்ற கட்டிடம் என்பது மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு கட்சியினுடைய அலுவலகம், அது பொது கட்சி சார்ந்த ஒரு விஷயம் தானே? பாராளுமன்றங்கிறது பொது பிரச்சனை சார். பொது பிரச்சனைக்கு நீ போகாத, அவங்க வந்து யாரையும் வராதெல்லாம் யாரையும் சொல்லலை. ஆனால் உன் சொந்த பணத்தில் கட்டிய கட்சி ஆஃபீஸை திறப்பதற்கே நீ வந்து பிஜேபியில் இருக்கிற தலைவர்களை ஆர்எஸ்எஸ் காரர்களை கூப்பிடுறிய. உன்னை நான் எப்படி நீ ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பால நான் நம்ப முடியும்? வித்தியாசம் தெரியுதுங்களா?
இதெல்லாம் சும்மா சார், இவங்க இவங்க போய் இவங்க போகாதெல்லாம் என்ன நடக்குது? இப்போ இன்றைக்கி உண்மையிலே வேறு ஒரு மாநிலத்திலிருந்து அந்த மாநிலத்திலிருந்து ஒரு பொருள், ஒரு நினைவு சின்னம், ஒரு ஐக்கால் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருந்தால் அது இன்றைக்கி வந்து தூக்கி கொண்டாடப்பட்டிருக்கும். நான் என்னோடய பாயிண்ட் இதுதான் சார், இந்துத்துவம் சைவத்திற்கு எதிரானது தான், ஆனால் அந்த சைவர்கள் பயன்படுத்தியதே இன்றைக்கி அதை வைத்திருக்கிறாங்க. நாம் வந்து அதை பெருமையாக தான் பேசணும். இப்போ மேயர் இருக்காங்க, மேயர்கிட்ட ஒரு செங்கோல் இல்லை, இருக்கா இல்லையா? இருக்குது. சும்மா ஒரு ஜட்ஜி வராங்கல்ல, ஜட்ஜி வரும்போதே உசு உசுன்னு ஒருத்தன் கத்தின்னு வரும், சைலன்ட் சைலன்ட்னு. அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோல் இருக்கும். செங்கோல் என்பது என்ன அது? ஒரு நீதி நேர்மை தவறாமல் ஆட்சி நடத்தணும் என்று மன்னர் ஆட்சி காலத்திலிருந்து அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அந்த அடையாளப்படி இந்த ஆட்சி வரலன்னா நீங்கள் வைத்த செங்கோலை நாங்கள் வந்து நிமிர்த்தி காட்டுவோன்னு சொல்லிட்டு போங்க. அது சொல்கிறதுக்கு அவனுக்காவது வக்கு இருக்கா? அதுதானே சொல்லணும். அதை விட்டு செங்கோல்லாம் தப்பு, அது சரியில்லை. ஏதாவது இவன்லாம் வந்து சொந்த நாட்டு மக்களை அசிங்கப்படுத்துகிற கும்பல் இது. நமக்கான சிறப்பான விஷயங்களை அவர்கள் செய்கிற போது நாங்கள் வந்து அதை சிறப்பாக கையாளும்னு சொல்லிட்டு போங்க. இல்லை, அதே போல் இன்னொரு விஷயமும் வந்து தமிழக அரசியலில் பேசப்படுது. குறிப்பாக அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவை எதிர்த்து நிறைய இடங்களில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு இடங்களில் அவர் விமர்சனம் பண்ணும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல்வருடைய அந்த பதவியை வந்து உதயநிதி அவர்களுக்கு கொடுக்கலாம், உதயநிதி ஸ்டாலின் வந்து முதல்வர் ஆகலாம் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரா? இது எப்படி பார்க்குறீங்க சார்? பொதுவாக இன்றைக்கு மேன்மையும் தங்கிய மாட்சிமை பொருந்திய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது நாம் வைக்கிற குற்றச்சாட்டுன்றது மனுஷன் சுயநினைவோடு இல்லை, என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல, அவர் பயங்கரமான மன உளைச்சல் இருக்கார். ஏற்கனவே சொன்னார்ல, என்னை தூங்க விடாமல் பண்ணுறீங்க, காலையில் எந்திரித்தாலே பயத்தோட எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது, என்னால் தூங்க முடியல, எந்திரிக்கும் போது நீ என்ன இப்போ இனி ஏழ்றையை கூப்பிட்டு வரையோன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார்ல. பல நாள் தூங்காமல் இருந்தால் மனப்பிரச்சி ஏற்பட்டுரும், அந்த மனப்பிரச்சியில் தான் அவர் இருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். ஏன்? அதனால் வந்து உதயநிதி அவர்களையும் முதலமைச்சர் ஆக்கிடலாம். இல்லை, அதுதான். ஏன்னா யார் என்ன எழுதி கொடுத்தாலும் படிச்சிடுறாரு. சட்டமன்றத்தில் படித்தார்ல, தமிழகத்தில் சாதி மத மோதல்கள் இல்லை, காவல் நிலைய மரணங்கள் இல்லை, அப்புறம் வந்து காவல்துறை சுதந்திரமாக தன்னிச்சையாக செயல்பட அனுமதித்திருக்கிறோம்லாம் படித்தார்ல. ஒரு முதல்வர் இதை படிக்கலாமா? அவரே சட்டமன்றத்தில் லாக்அப் பற்றி ஒரு அறிக்கையை சொல்லி திரும்பவும் அதை மாற்றி இன்னொரு அறிக்கையாக சொல்லி அப்போல்லாம் நிகழ்வுகள் இருக்கிற போது அந்த மாதிரி படிக்கலாமா? 8 மணி நேரம் வேலையை வந்து 12 மணி நேரமாக மாற்றுறதுக்கான ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு, இல்லை இல்லை எதிர்கட்சிகள்லாம் சொன்னாங்க, எங்கள் கட்சியோட தொழிற்சமே அதை வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கு அப்படிலாம் சொல்கிறவங்க, ஒரு சுய புத்தி உள்ளவங்க சுய நினைவோடு அவராக சிந்திச்சு, ஆமாம் ஒரு மசோதா வருது, சரி இந்த பேப்பர் படிச்சுட்டு, சரி அவர் முழுசாக கூட படிக்க வேணாம், ஒரு ஐஎஸ்ஐ பற்றியோ என்னையா அது அப்படின்னா, சார் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி சார் அப்படின்னா, அதை கிரகிக்கிற தன்மை அவரிடம் இல்லை. அவர் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கார். அதனால தான் இது. ஏன்னா இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு ஒன்றும் இல்லை, இப்போ சாதாரணமாக அந்த சைக்கிள் ஊழல் பற்றி பேசுகிறாங்கல்ல, அந்த சைக்கிள் சார் 2 கம்பெனி தான் வந்து கொட்டேஷன் போடுறாங்க. நீங்கள் இந்த டெண்டர் சிஸ்டம் தமிழ்நாட்டில் இருக்குல்ல, அது மூஞ்சில் நம்ம காரி துப்பலாம். நம்மளாம் டெண்டர் ஓப்பன் டெண்டர்னால் எல்லோரும் போடுவாங்க போலகுது அப்படின்னு நினைப்பாங்க. நான் ப்ராக்டிக்கலாக அந்த அனுபவத்தை பார்த்தவன். ஒருத்தனை முடிவு பண்ணுவாங்க, இப்போ அம்ஜத்துக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அம்ஜத்துக்கிட்ட சொல்லுவாங்க, நீ இந்த ரேட்டில் போட்டுருன்னு. நம்ம கேமராமேனை கூப்பிட்டு, இம்மா நீ ஒன்று போடுப்பா, உனக்கு அடுத்த கான்ட்ராக்ட் பார்த்துக்கலாம், ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் போட்டான்னு இருக்கக்கூடாதுல்ல, அதனால் நீங்கள் ஒன்று போட்டீங்க, அவர் ஒன்று போடுவார், அதில் பெட்டிங்கில் நீங்கள் தான் வந்து குறைந்த விலைன்னு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இதுதான் டெண்டர் சிஸ்டம். அப்படி ரெண்டு பேர் தான் டெண்டர் போடுறாங்க, இந்த ஏவான் சைக்கிள் ஒன்று, இன்னொருத்தர் ஒன்று. அதில் இன்றைக்கி வந்து ஹீரோ சைக்கிளோட விலை பார்த்திங்கன்னா 3195 ரூபா சார் ஹீரோ சைக்கிள். இந்த கம்பெனி, இந்த ஏவான், இந்த சைக்கிள் சுந்தரம் இருக்கார், சுந்தர பரிபூரணம், அவரோட சைக்கிள் வந்து 3159 ரூபா சார் ஒரு சைக்கிள். ரீட்டைல் ப்ரைஸ் அது. ரீட்டைல்னால் நம்ம கடையில் போய் 3159 ரூபா எடுத்து போனால் ஒரு சைக்கிள் வாங்கிடலாம். இப்போ அதே கடையில் நம்ம ஒரு 500 சைக்கிள், ஒரு நம்ம ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் வச்சுருக்கோம், ஒரு உதாரணத்துக்கு நம்ம பள்ளியில் ஒரு 500 பசங்களுக்கு சைக்கிள் தரோம்னா, நம்ம போய் அவங்ககிட்ட சைக்கிள் கேட்குறோம்னு வச்சுங்க, இந்த மாதிரி இந்த ரேட் சொல்லுவான், 3159 ரூபா, இல்லைங்க ஒரு 500 சைக்கிள் வேணுங்க, ஒரு 1000 சைக்கிள் வேணுங்க, என்ன ரேட்டுங்க கொடுப்பீங்க பசங்களுக்கு தரணுங்க அப்படின்னா, இதை விட கம்மியாக கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு சைக்கிளுக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா கம்மியாக இருக்கும். சரி, ஒரு 1000 2000 ரூபாய் சைக்கிள் வாங்குறதுக்கு இவ்வளோ,
10,32,592 சைக்கிள் வாங்குகிறோம் அப்படின்னு இந்த கம்பெனியில் ஒரு கொட்டேஷன் கேட்குறோம். இவன் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ கொடுப்பான்? ஒரு சைக்கிளுக்கு ஒரு 1,000 ரூபாய் கூட கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஒரு 500 ரூபா, ஒரு 700 ரூபா கூட 2,500 ரூபா இல்லையா, அப்படி கூட செய்யலாம். சார், இப்போ கொட்டேஷன் போட்டிருக்கான் 5,185 ரூபா ஒரு சைக்கிள். அதுவும் வெளியில் விற்கக்கூடிய விலையை விட 2,000 ரூபாய் கூடுதலாக கொட்டேஷன் போட்டிருக்காங்க. ஒரு ரீட்டைல் ஷாப்பில் விற்கிற சைக்கிளை விட 2,000 ரூபாய் ஒரு சைக்கிளுக்கு அதிகம். ஆனால் குவாலிட்டி வந்து அதை விட அதிகம். அதே சைக்கிள் தான் சார், இந்த அமெரிக்காவே ஓடும். அதுனா ஸ்டாலின் சைக்கிளாக இது சும்மா காலை வச்சா போதும் ஓடுறதுக்கு. இதுவும் மெரிக்கிற, இது மெரிக்கிற சைக்கிள். இது இல்லை, குவாலிட்டி வந்து அதே ரீட்டைல் கடையில். அதே சைக்கிள் சார், அதே சைக்கிள், அதே மாடல். எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபிட்டிங் ஏதாவது பண்ண போகிறாங்க, அதோடைய குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதோடைய போக்ஸ் கம்மியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்கள் போடுவோம், இதனுடைய செயின் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பொதுவாகவே அரசு இலவசமாக கொடுக்குற பொருட்கள் மார்க்கெட்டில் உள்ள பொருளின் தரத்தை விட குறைவாக தான் இருக்கும். கூட்டி அவனும் கொடுக்க மாட்டான், குறைவாக தான் இருக்கும். நீங்கள் சாதாரண ஒரு டேபிள் ஃபேன் நம்ம கடையில் வாங்குறதுக்கும் அரசு கொடுத்த டேபிள் ஃபேனுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு கடையில் வாங்குகிற மிக்சிக்கும் அரசு கொடுக்குற மிக்சிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்கள் இந்த கலவர, இந்த இலவச கலெக்டிவ்லாம் இருக்குல்ல, கொடுத்தாங்கல்ல ஊரில் வந்து அதை வாங்குவான் பார்த்துருங்களேன். இப்போது ஒரு 1/2 கிலோ வெங்காயத்துக்கு, 1 கிலோ தக்காளிக்கு 30 ரூபாய்க்கு, 50 ரூபாய்க்குலாம் ஒரு டிவியை வாங்கி போகிற சூழ்நிலை இருக்குல்ல? இல்லை இருக்குது. இருந்தாலும் அந்த கலைஞர் டிவி கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனையோ கிராமப்புறங்களில், எத்தனையோ வீடுகளில் டிவி கூட பார்க்க முடியாத வசதி இல்லாத ஏழை குடும்பங்களுக்கு அது பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கு எத்தனையோ வீடுகளில். இல்லை, டிவி கொடுத்தது வந்துங்க பின்னாலேயே பின்னாடி ஒன்று சொருவினாங்க பார்த்தீங்களா, கேபிளில். அது யார் அந்த கேபிளில் போய் வச்சுருந்தா? நீங்கள் சி, இந்த இலவசங்களை நீங்கள் பெருசாக பார்க்குறீங்க. அதாவது இலவச கேஸ் கொடுத்தாங்க, இது கேஸ் ஸ்டவ் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, டிவி கொடுத்தாங்க அப்படின்றீங்கள. அந்த டிவியோட அடக்க விலை எவ்வளோ? ஒரு 1,000 ரூபா, 1,600 ரூபா. அப்போது நீங்கள் இவ்வளோ நாள் ஆட்சி செஞ்சு ஒரு கேஸு 300 ரூபா அந்த அடுப்பு இருக்குமா? அந்த அடுப்பை வாங்க முடியாத நிலையில் தான் இந்த நாட்டின் குடிமகன் இருக்கான். நீ டிவி கொடுத்தா தான் நாங்கள் டிவி பார்க்குற நிலைமையில் இருக்கிறோம். அந்த டிவி திட்டத்தை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் அதில் ஒரு இவர்களுக்கு ஒரு பர்சனலாக கெயின் இருந்தது. அந்த கேபிள் முழுக்க அன்றைக்கு வந்து சன் டிவி அந்த நிறுவனம் தான் அந்த கேபிளை வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க. அந்த இலவச டிவி கூட இந்த பட்டியல் சமூக மக்கள் சப்ளான் படத்தில் இருந்து தான் அந்த டிவியை வாங்கி கொடுத்தாருன்னு எல்லா செய்திகள்லாம் வெளியே வந்தது. அப்போது இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, அப்போது இப்படி இந்த சைக்கிளில்ங்க, ஒரு சைக்கிளில் கண்ணுக்கு தெரிஞ்சு 2,000 ரூபாய் அதிகமாக கொட்டேஷன் போட்டு கிட்டத்தட்ட 600 கோடி இதில் வந்து ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. இப்போது ஒரு முதல்வர், இது முதல்வரோட ஒப்புதல் தான், ஆனால் முதல்வருக்கு தெரியாது. அப்போது ஒரு சைக்கிளை போய் இவன் வந்து 5,185 ரூபான்னா முதல்வர் என்ன சொல்லியிருப்பார்? அவ்வளோதானா, 5,000 தானா, நினச்சேன் 10,000 இருக்குன்னு, பரவாயில்ல நல்லா திறமையாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார், சொல்லியிருப்பார். அதனால தான் அது ஓகே ஆகிருக்கு. இப்போ உதயநிதிக்கிட்ட போய் ஒரு சைக்கிள் 5,185 ரூபான்னா கொஞ்சம் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து என்ன சைக்கிள் அது, என்ன அது இது அப்படின்னு உதயநிதி பார்ப்பாரா பார்க்க மாட்டார்? பார்க்கறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குல்ல, ஏன்னா ஒரு இளைய சமுதாயத்தை சார்ந்து வந்தவராக இருக்கிறார். அதனால் தேடுவதற்கு கூகுள் இல்லை, ஏன்னால் வந்து 4 கம்பெனிங்களில் கொட்டேஷன் வாங்க எவ்வளோ தான் அது, ஏன்னா எவனும் காசை திருடக்கூடாது, நம்ம மட்டும்தான் அதை செய்யணும் அப்படின்னா ஒரு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதால் தான் சொல்கிறோம், இப்போ ஆட்சியை போய் நீ யார்கிட்ட கொடுன்னு சொல்லுவேன் சார். முதல்வருக்கு இப்போ மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரெஸ்ட்டு தேவைப்படுது சார், அதை நம்ம ஒத்து தான் ஆகணும். வயசு அவருக்கு 70 மேலே ஆகிப்போச்சு. இப்போது நம்ம ஆட்சியை போய் ஒருத்தர்கிட்ட கொடுன்னா யார்கிட்ட கொடுக்கலாம், யார்கிட்ட இவங்க கொடுப்பாங்க? இல்லை, திமுகவில் அதுக்கடுத்த தலைவர்களே இல்லையா, அம்மையார் கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க. கனிமொழி தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டுருக்கோமே. ஏன்னா திமுகவில் இதுவரைக்கும் நல்ல ஒரு சிந்தனையாளர், நல்ல பேச்சாற்றல் கொண்டவர் ஆர் ராசா அவர்கள் இருக்கிறார். ஆர் ராசா யார்? அவர் பரையராச்சே, தலித்தாச்சே, எப்படி கொடுத்தாங்க? இவர்கள் தான் வந்து விடுதலை பேசுகிறாங்க. பெரியாரிஸ்ட்டு, பெரியார் இயக்க கருத்துக்கள், கொள்கைகள், சமூக நீதி, சமத்துவம், பெண்ணிய விடுதலைலாம் பேசக்கூடியவர்கள் தானே. பேசலாம் அப்படி செஞ்சிடணுமா? என்ன என்ன என்னங்க கேள்வி கேட்குறீங்க? ராசாவை போய் முதல்வர் ஆக்கணுமா? ஏன் சார், திமுகவில் ஒரு படித்தவர், ஒரு பண்பானவர், ஒரு நல்ல அரசியல் தெளிவு பெற்றவர் அப்படின்னா ஆர் ராசா அவர்களும் ஒருவர் தானே. ஏங்க, பொது சும்மா ஒரு 234 தொகுதியில் ஒரு 2 தொகுதி பொதுத்தொகுதி கொடுனாலையோ, நீலாம் பொதுத்தொகுதிக்கு ஆசைப்படலாமா? இல்லை, என்னுடைய கேள்வி என்னவாக இருக்குன்னா, அப்படி முதல்வர்கிட்ட திமுக
ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தர் முதல்வர் ஆகுமா? இல்லை, முதல்வர் ஆவதற்கு தகுதிகள் அவருடைய சாதி தகுதியாக இருக்கணுமா, இல்லை அவருடைய படிப்பு, அவருடைய அறிவு, அவருடைய சிந்தனை, அவருடைய பேச்சு, அவருடைய செயல் தகுதியாக இருக்கணுமா? பொதுவாக தமிழகத்தில் உங்களுக்கு வந்து அரசியலில் பொறுப்பு வர்றதுக்கும் அதிகாரிகள் மத்தியில் அதிகாரமிக்க பகுதி வர்றதுக்கும் சாதி தான் முக்கியம். இங்கே அரசியலில் சாதி முக்கியம், சாதி தான் முக்கியம். இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், இந்த பட்டியல் சமூகத்திலேருந்து எத்தனை அமைச்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள், என்னென்ன அமைச்சர் இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள், இல்லை தமிழகத்தில் என்னென்ன துறைகளில் என்னென்ன ஐஏஎஸ்கள் இந்த பட்டியல் சமூகத்திலிருந்து ஆளுமை மிக்க அதிகாரிகளாக இன்றைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது சிந்தனையோ இல்லை அறிவோ இல்லை அரசியல் விழிப்புணர்வோ எதுவுமே இல்லாதவர்கள் சாதியின் அடிப்படையில் தான் அமைச்சர்களாக ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சார், பொதுவாக வந்து தமிழகத்தில் இந்த பட்டியல் சமூக மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் நடத்தப்படுகிறார்கள். அந்த தமிழினுடைய மூத்த குடிகள் இரண்டாம் தர குடிமக்களாக அரசியலில் பயன்படுத்தப்படுகிறார்கள். சார், நீங்கள் சொல்கிறீங்க என்ன சார், நீங்கள் வந்து திமுகவில் ஆதி திராவிட நலக்குன்னு ஒன்று தனியாக வச்சு எஸ்சிக்கெல்லாம் அதில் பொறுப்பு போடுறாங்க சார். இப்போ இந்த பிஜேபியில் இருக்குல்ல எஸ்சி துறைன்னு, எஸ்சி மண்டலம் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்களே. ஆமாம், காங்கிரஸில் எஸ்சி துறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி சமத்துவம் பேசுகிற பெரியாரின் அதை இதை நாங்கள் பிடிச்சி தொங்குறோம் அப்படின்னு சொல்கிற இவங்க ஆதி திராவிடர்கள் குழு ஒன்று வச்சு எஸ்சிக்கு தனியாக பொறுப்பு போடுறாங்க. இப்போ சிறுபான்மை பிரிவுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க, இப்போ ஆதி திராவிடர் குழுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது என்ன நியாயம் இது? ஏன் நீ சாதி ஒழிக்க வந்தவன் தானே, சமத்துவம் பேச வந்தவன் தானே, எதுக்கு எங்களை தனியாக வைக்கிற? அதாவது வீட்டுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க, மாட்டுத் தோட்டத்தில் எங்களை கட்டுவீங்க, அப்படி தானே? கன்சிராம் சொன்னார், இந்த கட்சிகளில் எதுக்கு வந்து தனியாக எஸ்சி பிரிவு, ஒரு வீடுன்னு இருக்கும்போது எதுக்கு நான் மாட்டு தருவோம், அப்போ மாடுகளாட நாங்கள் எங்களை திரும்பி அங்கே போய் கட்டுறீங்க அப்படின்னு கன்சிராம் அவர்கள் சொன்னார். அது மாதிரி தானே இது, திமுக ஒரு எல்லா பொறுப்புகளையும் கலந்து போட்டால் அதில் ஒத்துக்கலாம், எஸ்சிக்குன்னு ஒரு தனியாக போடுறீங்க, ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிங்க, எத்தனை பேர் இதில் எஸ்சிக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்தீங்க? அப்போ நீங்கள் எஸ்சிக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்தா உங்கள் உங்கள் சாதி ஒழிப்பு கட்சியிலேருந்து எவனும் கேட்க மாட்டான், ஏய் எப்படியா நீங்கள் ஒரு எஸ்சியை வந்து ஒரு பறையறியோ ஒரு தேவேந்திர குல வேளாளர்லையோ ஒரு செக்கலேரியோ எப்படியா நீங்கள் மாவட்ட செயலாளராக போடலாம், இது என்ன என் கட்சி அப்படின்னு கேட்டுருவான்றதுக்காக நீங்கள் போடலை, அப்போ தானே வேறு எதுக்காக போடல? இல்லை உங்களுக்கு வந்து பறையறே எவனும் திறமையானவனா, கட்சி வளர்க்குறவனா, உங்கள் திமுகவாக உழைத்தவனா உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? பருதி குடும்பம் இல்லை என்றால் திமுக இருந்திருக்குமா? அந்த நன்றிக்காக இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, என்ன சார் செஞ்சுருக்கீங்க? கட்சி பொறுப்பு போகிறதுக்கு என்ன சார் வேணும்? கட்சியில் ஒரு முக்கியத்துவமான ஒரு துறைகளை கொடுப்பதற்கு என்ன சார் வேணும்? நீங்கள் தானே திறமையாக அவருடைய அந்த அத்தாரிட்டி நீங்கள் தானே சார், அத்தாரிட்டி நீங்கள் தானே, ஏன் கொடுக்கல? அப்போ நாங்கள் திறமை இல்லாதவன், நாங்கள் மூடர்கள், நாங்கள் முட்டாள்கள் அப்படின்னு உங்கள் பார்வையில் இருக்குது, அப்படி தானே? இதுக்கு என்ன காரணம்? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க உதயநிதி அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு, அதுக்கு தான் ஏன்னா அவர் வந்து அரசியலில் தற்போது தான் வந்தவர், கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக தான் அந்த அரசியல் கட்சிக்குள்ளே ஈடுபடல. நம்ம அந்த அரசியல் திறமை, அவர் சினிமாவில் விளையாட்டு பிள்ளையாக இருந்தார், ஜாலி மேனாக இருந்தார், அவர் எப்படி நீங்கள் இப்படி கொடுக்கலாம்லாம் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. வேறு எந்த நபரை போட்டால் இந்த திமுகவை கட்டுப்படுத்த முடியும்? நீங்கள் உதயநிதியை போட்டால் தான், உன்புள்ள இன்பநீதி வந்தால் கூட நாங்கள் வந்து அவர் காலடியில் விழுந்து கிடப்பதற்கு தயார்னு இவங்க சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் வேறு யாராவது போட்டால் கட்சியும் அவர் என்ன பிரிவுகிறார், அவர் என்ன இந்த சாதி, இவர் இந்த சாதி, அவர் அந்த சாதி, சாதி சாயத்தை பூசுவானோ? நீங்கள் முதல்வர் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் போட்டோம், கருணாநிதி அவர்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் போட்டோன்னு வச்சிங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உதயநிதி முதலமைச்சராக வருவதில் எந்த சிக்கலும் இல்லை, ஏன்னா அவர் வந்து வாரிசு, அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. வேறு ஒருவரை கொண்டு வந்தால் திமுகக்குள்ளேயே பல்வேறு சர்ச்சைகள் வரும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம் சார், யாரும் ஒருத்தர் கேட்க முடியாது சார். இப்போ இன்றைக்கி நீங்கள் உதயநிதி வந்து அமைச்சரானார்ல, எல்லா சீனியர் அமைச்சரும் அவர் ரூமுக்கு போய் அவர் பார்த்ததை பார்த்தோம், சிலர் காலில் விழுந்ததை பார்த்தோம், கூட்டணி கட்சிகள் கூட கொஞ்சம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்தோம்ல. அதுக்காக சொல்கிறேன், இன்றைக்கி உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர்ன்றாங்களே, இந்த சிறப்பு செயலாக்க திட்டத்திற்கு தலைவர் அவர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா அமைச்சர்களும் இவர்கிட்ட வந்துட்டு தான் போகணும். இது நம்ம ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சி அமைச்ச போது சிறப்பு அமலாக்க இந்த திட்டங்களுக்கு ஒரு ஐஏஎஸை வந்து தலைவராக போட்டாங்க. நீங்கள் அமைச்சர்கள் ரூம் கூட எல்லா அமைச்சரும் இருக்க மாட்டாங்க, அந்த கீழே செக்ரட்டரி உள்ளே போகிறோன்னு எல்லா அமைச்சர்களும் காலையில் அந்த ஐஏஎஸை, அந்த ரிட்டையர்டான ஐஏஎஸை வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா அதில் சில தவறுகள் நடந்துன்னு மாற்றிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது எல்லாமே த்ரூ பைபாஸ் இப்படி வந்து தான் அப்படி போகணும், இந்த கண்ட்ரோல் வந்துட்டு தான் அப்படி போகணும் அந்த சிறப்பு திட்டங்கள் எல்லாமே. அதனால் நீங்கள் வந்து இந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தரை போட்டால் கேட்பதற்கு, இவர்களை கண்டிப்பதற்கு, கண்காணிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம்.
சார், அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நெல் கிடங்கு, அரசினுடைய நெல் கிடங்கில் பார்த்தீங்கன்னா 7000 டன் நெல் வந்து காணாமல் போயிருக்கு. இதை வந்து அரசு தான் உடனே உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? யார் சார் நடவடிக்கை எடுக்கணுமா? அரசின் மீது தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அரசு சார்ந்த அதிகாரிகள் தான், என்ன குறிப்பாக கலெக்டர் ஆஃபீஸுக்கு பின்னாடியே இருக்குது, அங்கே வந்து வெளியாட்களை வந்து அதை கொண்டு போக முடியாது. என்ன காரணம், 24 மணி நேரமும் பாதுகாப்பில் அந்த இடம் இருக்குது, திறந்த வெளியாக இருந்தாலும் சிசிடிவி கேமரா இருக்குது, பாதுகாப்பு பணிக்கு வந்து காவலர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 7000 டன் நெல் மூட்டைகள் எப்படி காணாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுருக்காங்களே சார். அதான் முன்னாடி எனக்கு ஒரு கதை ஞாபகம் இருக்குது. எங்கேயா சக்கரை? சக்கரையெல்லாம் எறும்பு தின்னு போச்சு. சரியா, எறும்பு தின்னது இருக்கட்டும், அந்த கோணியாவது இருக்குமே, அட கோணியை தாங்க கரையாக அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன வரலாறு தமிழகத்தில் இருக்குது. நல்ல வேலை 7000 டன்னா மொத்தத்தையும் எடுக்கலையா? இல்லை, 7000 22000 சொச்சம் மெட்ரிக் டன்களில் அங்கே இருந்ததில் 7000 டன் நெல் மூட்டைகள் காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 4 நாளில் மிச்சம் காணாமல் போனாலும் போகும். இல்லை சார், இப்போ அரிசி மூட்டைகள் மக்களுடைய உணவு பாதுகாப்புக்காக தேக்கி அங்கே சேர்த்து வைக்கப்பட்ட அந்த நெல் மூட்டைகள் காணாமல் போயிருக்கு. இப்போ இதுவே ஒரு மதுபான கடையில் ஒரு பாட்டில் சாராயம் காணாமல் போயிருந்தால் அரசு சும்மா தருமா? ஐயோ, எப்படி சரக்கு நாங்கள் எப்படி விட்டுருவோம்? அதாங்க தமிழ்நாட்டின் ஆதாரமே அதாங்க. தமிழக அரசு தள்ளாடாமல் இருக்குதுன்னா சரக்கு வந்து குடிச்சிட்டு எல்லா ஒன்றும் தள்ளாடுறதா தான் நாங்கள் தள்ளாடாமல் இருக்கிறோம். இல்லை, மக்களுக்கு மக்களுடைய தேவை என்பது உணவு தேவையில் உணவு ரொம்ப முக்கியம், அரிசி அந்த நெல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், பருப்புகள்லாம் அதை பாதுகாப்பது ரொம்ப முக்கியமா இல்லை டாஸ்மாக் கடையை பாதுகாப்பது ரொம்ப முக்கியமா? உணவு முக்கியம்னா நீங்கள் ரேஷன் கடையில் போய் அவனா 10 மணிக்கு முன்னாடி கும்பல் நிற்கிறதை பார்த்துக்கிறீங்களா? திறக்கிறதுக்கு முன்னாடி, திறப்புறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடணும்னா நிற்கலாம் வரிசையில். ஆனால் ஒயின் ஷாப்பில் 6 மணிக்கே கூட்டம் நிற்கிது இல்லை. அந்தளவுக்கு நாங்கள் தமிழர்களை, தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் குடி விரும்பிகளாக ஆக்கியிருக்கோம்ல சார். இந்த நெல் குடோன் பிரச்சனை எடுத்துல வயிறு எரியும் சார். நீங்கள் அண்மையில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு திடீர் மழை பெஞ்சது பற்றி, மழையில் வந்து அத்தனையும் எவ்வளோ மூட்டைகள் முளைத்து போய்விட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஒரே விவசாய குடும்பத்திலேருந்து வந்தோன்ற முறையில் ஒரு அரிசியில் நாங்கள் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோம் சார், தென்காசியில். அப்போது பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம், ஒருத்தரை பச்சை துண்டு போட்டு ஒவ்வொருத்தராக கும்பிட்டுக்குன்னு ஏதோ சொல்லினே வராது. என்னடா அது, என்னோ கும்புறாரு சொல்கிறாருன்னு. அப்புறம் என்கிட்டே வந்தார், தயவு செய்து ஒரு பருக்கை, அதாவது ஒரு சோறுன்றோம் இல்லையா, ஒரு பருக்கை பருக்கை அதை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு பருக்கை சோறு உங்கள் இலையில் வருவதற்கு 8 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இந்த ப்ராசஸ், விதைச்சதுலேருந்து நெல்லை ஊற, விதை நெல்லை ஊற வைத்ததுலேருந்து உங்கள் இலைக்கு வருவதற்கு வரைக்கும் 8 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அப்போது இத்தனை 6 மெட்ரிக் டன்னு ஒரு விவசாயி விளைவித்திருக்கிறாருன்னா நீங்கள் காசை விடுங்க, அந்த உழைப்பு உழைப்பு எவ்வளவு மேன்மையானது. அது அப்படி எந்த ஒரு சார், இவனுங்க திறந்த வெளி குடோன்றான், நிறைய இடங்களில் பார்க்க முடியாது சார். திறந்த வெளியில் உணவு பாதுகாப்பு கிடங்குன்னு இல்லை, சாராயத்தை திரட்டி 300 கோடியில் ஒருத்தன் வீடு கட்டுறான். இங்கே வந்து நெல்லை நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துட்டு திறந்த வெளி வச்சுருக்கோன்னா போய் ஜமகாலம் போட்டு ஷீட் போட்டு மூடி வைக்கிறான். மழையில் வந்து நினைக்குது இந்த நாட்டில் வந்து 81 கோடியில் கருணாநிதி நிற்கிறதுக்கு பேனாவும். இதெல்லாம் கேடுகட்ட கவர்மெண்ட்டில் இது. இந்த மழை காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை நெல் மூட்டைகளுமே முளைத்து அது வந்து துளிர்விட்டு வருவது சார். ஒரு 2 கோடி ரூபாய் ஆகுமா சார் ஒரு குடோ, ஒரு 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 சின்ன குடோன்றது 2 கோடி ரூபாய், என்ன 4 செவரு மேலே ஒரு ஷெட்டு அதானே, அதை கட்டுறதுக்கு அரசுக்கு மனசு இல்லைல்ல. அப்போது இது நம்ம சாராய கடையில் விற்கக்கூடிய அந்த டாஸ்மாக் மதுபானங்களை பாதுகாப்பதற்கு மட்டும் பார்த்திங்கன்னா 1-2 பூட்டு போட்ட கதவுகள் சுற்றி வந்து பாதுகாப்புக்கு சிசிடிவி கேமரா இப்படியெல்லாம் வச்சு பாதுகாக்கிறாங்களே. ஏன்னா அதில் தான் அரசு ஓடுது. அதனால் அரசு தன் பாலிசியை வந்து கொஞ்சமாக திருத்தணும். இந்த முதல்ல இந்த திறந்த வெளி நெல் குடோன்லாம் இருக்குல்ல, இதை முதல்ல ஒரு கட்டடத்தை கட்டுங்கயா, அதுக்கப்புறம் மற்ற எதை ஒன்றாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் வளங்க, ரோடை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க. முதல்ல அரசு வந்து இந்த மாதிரியான நெல் குடோன்களை இமீடியட்டாக கட்டியாகும். இல்லை சார், இப்போ தினமும் குடிக்கக்கூடிய ஒரு குடிமகன் அந்த மது விரும்பின்னு கூட சொல்லலாம், அந்த மது விரும்பி கூட ஒரு 10 நாள் சாராயம் சாப்பிடாமல் இருந்துடலாம். ஆனால் ஒரு மனிதன் வந்து ஒரு 10 நாள் உணவு சாப்பிடாமல் இருந்துட முடியுமா சார்? அது பசியின் கொடுமை தெரிந்தவன் வறுமையில் இருந்தவனுக்கு அது தெரியும் சார். நீங்கள் இவங்கெல்லாம் வறுமையில் எப்படி சார் இருப்பாங்க? இவங்க வந்து இந்த எர்பான் வித் சில்வர் ஸ்பூன் வாங்கல அந்த மாதிரி வந்தவங்க, இவங்களுக்கு அது தெரியாது. அட, இதை பார்த்தாவது இவங்க கற்றுக்கணும்ல, பல பேர் கோரிக்கை வைக்கிறாங்க, அதையாவது இவர்கள் பரிசீலிக்கணும்ல. அதனால் தயவுசெய்து உடனடியாக அரசு வந்து இந்த திறந்த வழி இந்த குடோன்களை வந்து அப்புறப்படுத்தி விட்டு நிரந்தரமான கட்டிடங்களை கட்டித்தர்றோம் சார். சரி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கருத்துக்களை எங்களோடு போயிருந்ததுக்கு TN மீடியா 24 சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார்.
டிஎன் மீடியா 24 நேர்களை அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம்.